எல்லாரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற நன்மன உணர்வோடு வாழ்கின்ற இனிய சொந்தங்களே, அன்பான வணக்கங்கள். உங்களை குழித்துறை மறைமாவட்ட தேனருவி கலை தொடர்பகம் வழியாக இந்நாளிலே சந்திப்பதில் இதயார்ந்த மகிழ்ச்சி. இன்று திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிறு, இது மகிழ்ச்சியின் ஞாயிறு. எனவே இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறும் இந்த வாரம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேடுவதும், மகிழ்ச்சியான செயல்களிலே ஈடுபடுவதும், அந்த மகிழ்ச்சியின் வழியாக நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்துவதற்கான அறிவுறுத்தலும் அறைகூவலும் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. சரி, மகிழ்ச்சி ஞாயிறுல நாமும் நம் குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனவா? நிச்சயமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தரவல்ல ஆண்டவர் நம் எல்லாருடைய குடும்பங்களையும் மகிழ்ச்சியின் தைலத்தால் புனிதப்படுத்துவாராக. சரி, இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறிலே நமது ஆலயங்களிலே மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி ஏற்றி அதன் வழியாக நாம் இந்த வழிபாட்டை அர்த்தப்படுத்துவோம். அது வழிபாட்டில் மட்டும் ஏற்றக்கூடிய மெழுகுவர்த்தி அல்ல, நமது வாழ்விலும் பிறர் வாழ்விலும் ஏற்றப்படுவதற்கான, மகிழ்ச்சியின் ஒளி ஏற்றப்படுவதற்கான ஓர் அன்பின் செயல். அதனை நாம் யோவானின் மெழுகுவர்த்தி என்றும் சொல்வோம். திருமுழுக்கு யோவான் எப்படி நீதி சார்போடு வாழ்ந்து அதன் வழியாக உளமகிழ்ந்து வாழ்ந்தாரோ, அந்த உணர்வு நம் எல்லாருக்குள்ளும் பற்றி எரிய வேண்டும் என்பதுதான் இந்த அடையாள செயலின் அர்த்தம். சரி, ஏன் இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம்? கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். கடந்த இரு வாரங்களாக நாம் விழிப்பாய் ஆண்டவரை எதிர்கொள்ள வேண்டும், நாம் ஆண்டவரை எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வழிபாட்டு வாசகங்கள் நம்மை அழைத்தன. இன்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எதிர்கொள்ள சொல்வதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சில நேரங்களிலே நமது விழிப்பின் வாழ்விலே நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய தருணத்திலே சோர்வு, தயக்கம் என்றெல்லாம் எழுந்து நம்மை அப்படியே அமிழ்த்தும். அப்படி அமிழ்த்துகின்ற நேரத்திலே நாம் சோர்ந்திடாமல் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேடுவதற்கான உந்து சக்தியை இந்த வாரம் நமக்கு தருகின்றது. மட்டுமல்ல, மாபெரும் நற்செய்தியாக பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நினைவூட்டுகின்றன. அடுத்ததாக, நீதி சார்போடு உழைத்த திருமுழுக்கு யோவான் சாவேவெரினும் மகிழ்ச்சியோடு நீதிக்காக நின்றார். அந்த ஒரு உணர்வு நம் எல்லாருடைய உள்ளங்களையும் ஆட்கொள்ள வேண்டும். அந்த நீதி சார்போடு உழைக்க வேண்டும். அதை மகிழ்ச்சியோடு செய்வோம் என்ற வழிகாட்டுதலை இன்றைய இந்த ஞாயிறு நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை நாம் மகிழ்வோடு சிந்திப்பது கூட நல்லது என்று நான் கருதுகிறேன். உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒருவருக்கு நல்ல சந்தோஷமா இருக்குன்னா அவங்க நிறைய காரியங்களை செய்வாங்க. ஆனா உலகத்துல உள்ளதுல ஏறக்குறைய 73 விழுக்காடு பேரும் பாட்டு பாடுவாங்களாம். மகிழ்ச்சியா இருக்குன்னா பாட்டு பாடுவாங்களாம். எப்படி, நீங்க ஒரு நாள் ஒரு வேளையாவது பாட்டு பாடுறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அந்த மகிழ்ச்சியோடு சிந்திப்பதற்காக நான் கையாளக்கூடிய ஒரு எளிய யுக்தி, நம்ம எல்லாருக்கும் கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் பாடுவோம் அல்லது கேட்டிருக்கிறோம். ரசிக்கக்கூடியவங்க நம்ம எல்லாருமே, கர்நாடக சங்கீதம் ரசிக்கக்கூடியவங்க. அதனுடைய சுரங்கள் சரி க பத நீசா அப்படின்னு அடுத்த அவர் உணவகத்தில் வருது. ஓகே, இந்த சரிகம பதனி சால இன்றைக்குள்ள இந்த சிந்தனையை உங்கள் இதயத்திலே ராகமாக தர நான் விழைகின்றேன். முதல்ல நான் ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து கொடுக்கிறேன். சரி, இந்த சரி என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு சரிசமமாய் நடக்கின்றார் என்ற உண்மையை இன்றைய முதல் வாசகம்
மிக அருமையாக வெளிப்படுத்துகின்றது. செப்போனியா நூலிலிருந்து நாம் இன்றைய முதல் வாசகத்தை எடுத்திருக்கிறோம். பாருங்கள், எப்பொழுதுமே கடவுளை பற்றிய புரிதல் கொஞ்சம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கடவுள் மேலிருப்பவராக, அவ்வப்போது வானங்களை திறந்து நம்மை கண்காணிப்பவராக, அவர் நம்மை ஆள்பவராக அல்லது அடக்குபவராக, எச்சரிக்கை விடுப்பவராக, கடினமாக நம்மை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவராக என்றது ஒரு பார்வையெல்லாம் புகுத்தப்பட்டிருந்த காலகட்டம். கிமு 621 யூதாவை யோசியா என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே பல சமய சீர்திருத்தங்கள் நிகழ்ந்தன. ஆனால் மக்கள் அதை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, விருப்பப்படி வாழ்ந்தார்கள். இந்த சூழலிலே சித்தியர் என்ற ஒரு குழுவினர் யூதா மக்கள் மீது படையெடுக்கக்கூடிய சூழலிலே பயந்து போனார்கள். இனி என்ன செய்வது, எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது? நம்மிடம் போதுமான ஆயுதங்கள் இல்லை, நம்மிடம் வலு இல்லை, நாம் போர் பயிற்சி பெற்ற ஆட்களும் கிடையாது. இந்த நேரத்திலே கடவுளும் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்ற அச்ச உணர்வு அந்த மக்களை ஆட்கொண்டிருந்த நேரத்தில்தான் நம்முடைய இறைவாக்கினர் செப்பனியா அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் உனக்கு மேலோ கீழோ எங்கோ இருக்கவில்லை, அவர் உன் நடுவில் இருக்கிறார், உனக்காக போராடுவார், உன்னை மீட்பார். இந்த நம்பிக்கையின் சொல்லாடலை கொடுத்து அதன் வழியாக இந்த மக்களை தேற்றுகின்றார். அருமையானவர்களே, அந்த கடவுள் இன்று நம்மோடு சமமாக நடந்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய கவலைகளிலும் துன்பங்களிலும் நோய்களிலும் வேதனைகளிலும் மகிழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் நம்மோடு உடன் நடக்கின்றார். அவ்வப்போது எட்டி பார்ப்பவர் அல்ல, மாறாக நாம் நடக்கின்ற பொழுதும் உண்கின்ற பொழுதும் உறமாடுகின்ற பொழுதும் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் சரிசமமாய் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்ததாக அப்படின்னு பார்க்கிற நேரத்தில் அதே செப்போனியா நூலிலே நான் பார்க்கிறேன். 3:17 அருள் வாக்கிலே நான் பார்க்கின்றோம், அந்த கடவுள் மாவீரர், மீட்பளிப்பவர். அடுத்ததாக உள்ள வார்த்தைகளை பாருங்கள், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், அவர் நம்மோடு ஆடி பாடுவார். கடவுள் எவ்வளவு பெரியவர், ஆனால் அவர் நம்மோடு களி கூறுவது மட்டுமல்ல, நம்மோடு ஆடி பாடுவார். யார் ஆடி பாடுவார்? நம் வீட்டிலே குழந்தைகள் ஆடி பாடுவார்கள், சிறுவர்கள் ஆடி பாடுவார்கள், ஏன் இளைஞர்கள் ஆடி பாடுவார்கள். அப்படிப்பட்ட பண்பு மிக்கவர் நம் கடவுள். களி கூறுவார் நம் செயல்களை பார்த்து, நம் எண்ணங்களை பார்த்து, நம்முடைய அணுகுமுறைகளை பார்த்து கடவுள் ஆடி பாடுவார், களி கூறுவார் என்று இந்த சங்கீதத்திலே கா அவர் களி கூறுவார். அருமையானவர்களே, நம்மை பார்த்து கடவுள் களி கூற வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் கருப்பு இன மக்களுடைய சம வாழ்வுக்காக கடினமாக உழைத்தார். அதற்கான மசோதாவை தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் அவருடைய உற்ற நண்பர் சொல்கின்றார், லிங்கன், இந்த மசோதாவை பொறுத்த அளவிலே நம்முடைய கட்சி சார்ந்தவர்கள் கூட திருப்தியாக இல்லை, அவர்களுக்கு கூட இந்த மசோதா பிடிக்கவில்லை, அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை, என்ன செய்வது யோசியுங்கள். லிங்கன் பட்டென்று சொன்னார், அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்றாலும் பரவாயில்லை, கடவுள் இந்த திட்டத்தை பார்த்து, இந்த மசோதாவை பார்த்து, இந்த சமத்துவம் கொண்டிருக்கக்கூடிய மசோதாவை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் மனிதருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று கடந்து சென்றோம் என்றால் மனிதர்கள் முன்பாக நாம் நல்லவர்களாக தோன்றலாம், மனிதர்கள் நம்மை பாராட்டலாம், மனிதர்கள் நம்மை மனதார புகழலாம். ஆனால் கடவுள் நம் செயல்களை பார்த்து கடவுள் பூரிக்க வேண்டும், களி கூற வேண்டும். மா கடவுள் மட்டுமல்ல, நாமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், களி கூற வேண்டும். இங்கே மா என்ற சொல்லை நாம் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேடுவதற்காக மகிழ்ச்சி என்ற சொல்லாடலை இங்கே பயன்படுத்துகின்றேன். பிரியமானவர்களே, உண்மையான மகிழ்ச்சி எது? நான் எனக்கு உணவு, படிப்பு, வசதி எல்லாம் இருக்கிறது,
மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. என்னோடு வாழக்கூடிய சக மாந்தர் சக உயிர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அதை பார்க்கிறேனா அதை அனுபவிக்கிறேனா அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அருமையாக சொல்வார், மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் உன்னதமான செயல்பாடுகளை செய்வார்களாம். நாம் எல்லாம் உன்னதமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்றால் அகத்துக்குள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி நமக்குள் தேங்கிவிடக்கூடாது, மாறாக ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வழிமுறைகளை நாம் கொடுக்க வேண்டும். எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கிறது என்ற அர்த்தம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி குடி வாழ்கிறது என்ற அர்த்தம். நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் என்னை சூழ இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழ வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவருடைய மகிழ்ச்சியை ஒருபோதும் சுரண்டி விடக்கூடாது, அது ஆபத்து பாவமும் கூட. அப்படி தொடர் மகிழ்ச்சியில் வாழ வேண்டுமா? பதனிசா அதை நம்ம பார்ப்போம். நாம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 3:13 திருமொழிக்கு யோவானிடம் வந்து கேட்கின்றார்கள், என்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்றார். ரெண்டு அங்கி இருக்கா, அதை பங்கிடுங்க பகிருங்க. உணவு அதிகமா இருக்கா, பகிருங்கள் பகிருங்கள். உண்மையான மகிழ்ச்சி தியாகமிக்க பகிர்தலிலே இருக்கிறது. நாம் பகிர்தல் என்கின்ற பொழுது, பங்கிடுதல் என்கின்ற பொழுது உணவை உடனே நினைப்போம். அருமையானவர்களே, உணவு மட்டுமல்ல, நம்முடைய நல்ல உரையாடல்களை பங்கிடுவோம், நலமான உறவுகளை பங்கிடுவோம், நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய நேரத்தை அடுத்தவர்களுக்காக பங்கிடுவோம், நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகள் பண்புகள் நல்ல சிந்தனைகளை மற்றவர்களோடு பங்கிடுவோம், நம்முடைய உடனிருப்பை அடுத்தவர்களோடு பங்கிடுவோம், நம்முடைய உறுதியூட்டலை மற்றவர்களோடு பங்கிடுவோம், நம்முடைய வழிகாட்டுதலை மற்றவர்களோடு பங்கிடுவோம், நம்முடைய புன்னகையை மற்றவர்களோடு பங்கிடுவோம், நம்முடைய வாழ்க்கையை பங்கிடுவோம். பகிர்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பகிர்வோம். தா இங்கே தா என்று பார்க்கின்ற பொழுது திருமொழிக்கு யோவான் நற்செய்தியிலே அருமையான ஒரு வார்த்தையை சொல்கின்றார், எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. பாருங்கள், தன் தாழ்த்தல். இந்த உலகிலே இந்த தன் தாழ்த்தல் மங்கி போய் தன் உயர்த்தல் தன் புகழ்தல் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யார் தன்னை உயர்த்தி புகழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ எங்காவது விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். யோவான் தன் தாழ்த்தலிலே சிறந்து விளங்கினார். எனவேதான் அவரை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தி சொன்னார். பிரியமானவர்களே, இன்று இந்த தன் தாழ்த்தல் மங்கி போய் நான் சாதித்தேன், நான் செய்தேன், நான் கட்டினேன், நான் தான் முடித்தேன் என்ற நான் என்ற எண்ணத்துக்குள் நாம் எல்லாம் ஆட்பட்டு அகப்பட்டு நம்மை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக இந்த தன் தாழ்த்தல் என்ற மதிப்பீடு நமக்குள் தேவை. அதை தாழ்ச்சி என்று சொல்லலாம், பணிவு என்று சொல்லலாம். அதை அன்னை மரியா வழியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நீ என்று பார்க்கின்ற பொழுது அது நீதியில் நிலைத்தல் என்று நான் பார்க்கின்றேன். நீதியில் நிலைத்தல் என்று பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி இன்றைய நற்செய்தியிலே 3:14 படை வீரர் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். நாம எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கணும். இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னால நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், நாம என்ன செய்யலாம், நம்ம குடும்பமாக என்ன செய்யலாம், நம்முடைய குழுமமாக என்ன செய்யலாம், நம்முடைய அன்பியமாக என்ன செய்யலாம், நம்முடைய மறைக்கலி வகுப்பு வழியாக என்ன செய்யலாம், நம்முடைய பங்கு அர்ப்பணி பேரவை வழியாக என்ன செய்யலாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ஆமா, திட்டமிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து பெரிய குடில் கட்டினோம், நாங்க எல்லாம் சேர்ந்து இதுவரை கட்டப்படாத அளவுக்கு பெரிய ஸ்டார் கட்டணும், அதுவல்ல. ஏழையர்க்கு என்ன செய்தோம், இந்த ஏழையர்க்கு என்ன செய்யலாம் கேட்கிறார். படைவீரர் கேட்ட நேரத்திலே யோவான் அருமையா சொன்னார், அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். நீதி உணர்வோடு வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாம் இயேசுவை அங்கே பிறக்க செய்கிறோம். அருமையானவர்களே,
நீதி உணர்வோடு வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாம் இயேசுவை அங்கே பிறக்க செய்கிறோம். அறவாழ்விலே நிலைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இயேசுவாகவே வாழ்கிறோம். மறந்து விட வேண்டாம். கடைசியில அப்படின்னா சமத்துவம் பேணல், சமத்துவம் பேணல். இயேசுடைய காலத்திலே செல்வந்தர்கள் விண்ணகம் செல்லலாம், வசதி படைத்தவர்களுக்கு தான் கடவுள் சொந்தம் என்ற ஒரு மாயத்தை உருவாக்கி அதன் வழியாக அவர்களை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவோ, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, ஏழையரோடு தோழமை கொண்டு வாழ்ந்தார். இந்த பாரபட்ச நிலையை மாற்றி சமத்துவ நிலை கொண்டு வருவதற்காகத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இப்பொழுது அக்டோபர் மாதத்திலிருந்து அறைகூவல் ஒன்றை விடுத்திருக்கின்றார். இணைந்து பயணிக்கும் திரு அவையாக, ஒருங்கிணைந்த திரு அவையாக, நாம் அவர் இவர் அவள் இவள் பெரிது சிறிது என்ற பாகுபாடுகளை கடைந்து நாம் ஒன்றித்து சமதளத்திலே பயணிக்கக்கூடிய திரு அவையாக ஒன்றித்து நின்று திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு அவர் நம்மை அழைக்கின்றார். அருமாந்தவர்களே, இந்த மூன்றாவது வாரத்திலே இந்த சரிகம பதனி இது உணர்த்தக்கூடிய சிந்தனைகளை இதையும் பதிப்போம். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எதிர்கொள்வோம். ஆமென். மன்றாடுவோம். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக பிறந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய பிறப்பின் செய்தி ஏழையர்க்கு மாபெரும் மகிழ்ச்சியின் செய்தியாக உருமாறிற்று. வசதியிலும் செல்வத்திலும் அரண்மனையிலும் திளைத்தவர்களுக்கு கசப்பின் செய்தியாகிற்று. நாங்கள் எளிய உள்ளத்தோடு உம்மை எதிர்கொள்ள மகிழ்ச்சியின் ஆடையோடும் நீதியின் ஆடையோடும் பகிர்ந்து கொள்ளும் ஆடையோடும் உம்மை சந்திக்க அருள்மனம் தாரும். ஆமென். நன்றி.